மான்ஸ்டர் வர்ஸ் கம்யூனிட்டியில் இப்போ இலைக்கான இந்த ஒரு இமேஜை பற்றி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. லைக் ஒரு மிகப்பெரிய ஒரு டைட்டன், இறந்து போன ஒரு டைட்டனோடைய எலும்பு இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிற ஒரு இறந்து போன மிகப்பெரிய டைட்டனோடைய எலும்பு, இந்த பேக் போன் அந்த ஸ்பைனல் கார்டோடைய மொத்த எலும்பையும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி வச்சுருக்காங்க. லைக் காங்கத்தில் தம்மா தூண்டு இருக்குது. ஸோ ஏன் இறந்து போனதுன்னு சொன்னால், ஒருவேளை இது வயசாகி வேறு இது மூலயமா இறக்காமல் வேறு ஒரு மான்ஸ்டர் கொண்டு இருந்தால், இவ்வளோ பெரிய மான்ஸ்டரை ஒன்று இருக்குன்னா அது இதோட எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இட்ஸ் சம்திங் ஹியூஜ் கம்மிங். ஸோ அடுத்து வர மான்ஸ்டர் வர்ஸ் மூவிக்கு ஏதோ ஒரு பெருசாக அடித்தளம் போடுறாங்க. ஹே காய்ஸ், நான் உங்கள் ரெக்ஸ்லே. ஸோ எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை இது எவ்வளோ பெருசுனா. லைக் காங் தம்மா தூண்டு இருக்குது. இது வந்து இதை வந்து தியேட்டரில் பார்த்துருந்தோன்னா வேறு லெவலில் இருந்துருக்கும். இப்படி லீக் பண்ணி விட்டானுங்க. அண்டு இப்போ வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ் பயங்கரமாக போய் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்ததுக்கப்புறமா இப்போ ஆள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வேறு வேறு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி RnXForce நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நம்மளோட இன்ஸ்டா ஐடி, ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய மீம்ஸ்லாம் அதில் ஷேர் பண்ணலாம். அண்டு ஒரு ஃபன்னாக என்ன சொல்கிறது, ஷீமோடைய அப்பா அம்மாவை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பேஸ் காஜிலாக்கு அடித்தளம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இது எதுவாகனாலும் இருக்கலாம். சூகோவோடைய ஒரு கிளியரான இமேஜஸும் நமக்கு கிடச்சிருக்குது, அது அந்த வானத்துலன்னு பார்க்குற மாதிரி. அண்ட் நம்ம காங் அந்த ஸ்கார் கூட சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வால்கனிக் பின்னாடிலாம் இருக்குது. அண்ட் மற்ற கூட்டத்தோடைய காங்கெல்லாம் குனிஞ்சு தான் இருக்காங்க இன்னமும். நம்ம காங் மட்டும் அந்த கையில் ஆக்ஸோட சண்டைக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் தான் கை உடச்சிட்டு சீமோவெல்லாம் பார்த்துட்டு வருவார். இவர் தான் பெர்னி ஹேஸ். ஸோ காஜ்லா விசஸ் காங் படத்தில் அது விஸ்கி ஊற்றி மெக்கா காஜ்லாவே செயல் எடுக்க வச்சவர் இவர் தான். ஏபெக் சைபர்நெட்டிக்ஸ்ன்னு அந்த கம்பெனியோட ஒரு ஃபார்மர் டெக்னீஷியனாக இவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அண்ட் இப்போ வந்து டைட்டன் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட்டை வச்சு லைக் இந்த மாதிரி டைட்டன்ஸை பற்றின தேடல்களில் தான் இவர் இருக்கார். அந்த மாதிரி இந்த ஒரு பிக்சர்லையும் லைக் இட்ஸ் ஆல் கனெக்டட்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு ரிசர்ச்சில் டீப்பாக இருக்கார். ஸோ இவர் ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது நம்ம படத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கும். பட் இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இதோட முடிக்க போகிறதில்லங்கிறது மட்டும் தெரியுது. அடுத்தடுத்து பயங்கரமாக கொண்டு போனோம் ஷீமோவோட இது பயங்கரமாக இருக்குன்னா லைக் பார்த்துக்கோங்க, ஷீமோவை எப்படியும் காப்பாற்றிடுவாங்க இந்த மான்ஸ்டர் படத்தில். அண்டு அப்கமிங்கில் இன்னும் ஒரு ரோடனுங்கிற மான்ஸ்டர் சுற்றிக்கிட்டு இருக்குது. மாத்ராவுக்கும் தனி கதையை கொண்டு போகலாம். அண்டு பெகமுத்துன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பல பல மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த இமேஜை பற்றி என் செலக்டிஸ் RnXForce நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் இன்னும் RnXForce சேரலையா என்னங்க, டக்குன்னு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி RnXForce ஜாயின் பண்ணுங்கள்.